அதிமுக பொதுக்குழுவுக்கு பாதுகாப்பு கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. அனைத்து தரப்புக்கும் பாதுகாப்பு அளித்து சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட போலீசாருக்கு உத்தரவு. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோருக்கு பிரம்மாண்ட பேனர்கள் அமைப்பு. ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மாஃபா பாண்டியராஜன் ஆதரவு. கட்சிக்கு தலைமை தாங்க தகுதியானவர் எனவும் கருத்து. அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஒதுக்கிவிட்டு கட்சியை நடத்த யாரும் நினைக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கருத்து. சென்னையில் அதிமுக தொண்டர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் சந்திப்பு. அதிமுக கட்சி விதிகளில் திருத்தங்கள் செய்ய தடை விதிக்க கோரிய மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 250 கன அடி உபரி நீர் திறப்பு. நியூஸ் 7 தமிழின் பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகள். ஆர்டர்லிகளை பயன்படுத்தும் உயர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். வரும் 27 தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். புதிய திட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்டவை குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நாளை டெல்லி பயணம். 21 சட்ட மசோதாக்கள் ஒப்புதலுக்காக காத்துள்ள நிலுவையில் பயணம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. அக்னிபத் திட்டத்தால் ராணுவத்திற்கு திறமையான வீரர்கள் கிடைப்பார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. தமிழ்நாடு சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் குழு இன்று டெல்லி பயணம். மேகதாது விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க திட்டம். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் செப்டம்பருக்குள் நிறைவடையும். தற்போது 30 விழுக்காடு பணிகள் முடிவடைந்திருப்பதாக மேயர் பிரியா ராஜத் தகவல். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு 2வது நாளாக நீர்வரத்து அதிகரிப்பு. அணையை ஒட்டிய கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோட்டில் மகனை மருத்துவம் பார்க்க வைத்துவிட்டு சுற்றுலா சென்ற அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழைநீரால் சூழப்பட்ட குடியிருப்புகள். வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் அவதி.